நேரம் பைபிள் நேஷனல் பைபிள் காலேஜ் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் திருமறை நேரம் நேர்களே மீண்டும் உங்களை இந்த வான்வழி வேத வகுப்பு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறது நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் திருமறை நேரம் மாத இதழ் அனுப்பப்படுகிறது தயவுசெய்து நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லாதீங்க போஸ்ட் கார்டில் உங்களுடைய விலாசங்களை தயவுசெய்து தெளிவாக எழுதி அனுப்புங்க உங்களுக்கு அந்த இதழை அனுப்பி வைக்கிறோம் இன்றைக்கு நாமும் கீழ்ப்பிடிதலை பற்றி ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம் இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும்போது இந்த வரி கட்டுற ஒரு உலகம் கப்பம் கட்டுற ஒரு உலகமாக தான் மனித எண்ணங்களும் மனித மனமும் மாறிட்டே இருக்குது என்ன கட்டணமோ கட்டிடுறோம் என்ன செய்கிறோமோ செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் அவருடைய உள்ளத்துலேருந்து ஒரு சரியான ஒரு கீழ்ப்படிதலை பார்க்க முடியறதில்ல அந்த காலத்திலேருந்தே மனுஷன் மத சார்பான விஷயங்களில் தன்னுடைய சடங்காச்சாரங்களையும் அல்லது பழக்க வழக்கங்களையும் ஒரு கடவுளுக்கு இந்த நேர்த்தியை செலுத்திட்டேன் அல்லது இந்த காணிக்கையை கொடுத்துட்டேன் வருஷத்துக்கு இந்த சந்தாவை கட்டிட்டேன் இதுலேயே நான் பக்தியாக தான் இருக்கிறேன் இருபது வருஷமாக முப்பது வருஷமானு சொல்லி வாழ்ந்த காலமெல்லாம் போச்சுங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது நம்மை நாமே சரியாக சிந்திப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது தேவன் என்ன விரும்புகிறாராம் பலியே அல்ல கீழ்ப்பிடிதலை அப்படின்னு சொல்கிறார் இப்போ கீழ்பெடுதலுக்கு முன்னால் இந்த பலி செலுத்துகிற முறமையை தேவன் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல என்ன என்ன பண்ணாங்க அந்த காலத்திலேயே பலிகளை ஒரு வரிசையாக ஒரு ஒரு இயந்திரம் போல் செலுத்த ஆரம்பித்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு பெரிய கூட்டத்தாராகிய மக்கள் என்ன செய்தாங்க தங்கள் பாவ மன்னிப்புக்கென்று முன்கூட்டியே பணம் செலுத்தி அந்த சீட்டுகளை பெற்று கொண்டிருந்த காலம்லாம் உண்டு வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாங்க அது மாதிரி இன்றைக்கு தாங்கள் பக்தியோடு தான் இருக்கிறோம் அப்படின்றத நிரூபிப்பதற்காக அந்த சபையோ அந்த சங்கமோ அல்லது மனிதர்களோ சொல்லுகிற நேத்தியான கடன்களையோ வரிகளையோ சந்தாக்களையோ கட்டிடுறாங்க இது மூலமாக நான் விசுவாசமாக இருக்கிறேன் நான் மெம்பராக இருக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற கீழ்ப்பிடிதலை தேவன் எதிர்பார்க்கிறார் அது எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு நாம் செய்தியில் கவனிக்க போகிறோம் கேட்கலாமா இந்த நாளிலே நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கத்தோடைய வசனம் தேனிலும் தேனி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய புதிய நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையில் கடவுளுடைய வார்த்தையை முழங்காலையில் கத்துடைய புஸ்தகமாகிய வேத்தை எடுத்து வாசித்து யோசித்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் மனது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜிக்கிறேன் உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது இந்த நாளில் ஒரு புரட்சிகரமான ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கலாத்திய நிருபத்தினுடைய தொடர்ச்சியாக வைத்திருக்கிறேன் அதாவது பலியா கீழ்பிடிதலாம் சாக்ரிஃபைஸ் ஆர் ஒபீடியன்ஸ் இந்த பலி என்பது என்ன பலி என்பது பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக மிருகங்களில் சுத்தமான மிருகமாகிய ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு இதை கொண்டு வந்து தேவன் குறித்திருக்கிற பலிப்பிடத்தின் மீது ஆசாரியனின் ஒப்புதலோடு லேவியர்கள் அதை வெட்டி கழுவி பலிப்பிடத்தின் மீது வைத்து அதை தகனமாக எரிப்பார்கள் இப்படி எரிகிற அந்த பலி பாவியாகி அந்த மனிதனுக்கு அவனுடைய பாவத்துக்கு ஈடாக பிராயச்சித்தமாக கொடுக்கப்பட்டது ஆக பலி என்பது ஒரு பிராயச்சித்தம் பாவம் பாவ மன்னிப்புக்கான பிராயச்சித்தம் மனிதர்கள் தங்களுடைய அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் பெனால்ட்டி என்று ஒன்று இருக்குமானால் அதை கட்டிவிடுவார்கள் ஆனால் அதையே ஒரு மரண தண்டனை என்று கொடுத்தால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படியாவது தலைய வித்தாவது நான் கட்டிடுறேங்க கடன் கட்டிடுறேன் அல்லது இந்த குற்றத்துக்கு இது வேலை சொல்லுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான் அது மாதிரி தான் பலி கூட இருந்தது பலி செலுத்துகிறவர்கள் நாளடைவில் தொழில் ரீதியாக மாறிடுவாங்க அதாவது அட்வான்ஸாகவே வாங்கி வச்சுக்குவோம் ஆடு மாடெல்லாம் ஏன்னா இந்த வாரத்தில் இத்தனை ப பாவம் அடுத்த வாரம் இத்தனை அக்கிரமம் அப்புறம் இத்தனை கொலை இதுக்கெல்லாம் இதை பாருங்கள் பின்னால் இருக்குது இதை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் உருவாகிடுவாங்க அதே மாதிரி சபை வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா பதினோராவது நூற்றாண்டில் கத்தோலிக்க திருச்சபை பாவ மன்னிப்பிற்காக சீட்டு வித்த வரலாற்றை யாராலும் மறைக்க முடியாது அது உண்மைதான் அப்போது அந்த சீட்டை அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு பாவம் செய்கிறதுக்கு முன்னாலேயே அதை பாவம் செய்த பிறகு ஒன்று ஒன்றா கிழிச்சு கொடுக்க ஆரம்பித்தான் வசதி உள்ளவன் வாங்கிட்டான் வசதி இல்லாத ஆள் வாங்க முடியாது புரியுமா பலி செலுத்துகிற மார்க்கத்திலிருந்து தான் ஒரு முடிவை பழைய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிது புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது நாம் செலுத்தத்தக்கதான ஒரு பலி ஒரு பிராயசித்தமாக பூமியில் இல்லை எந்த ஒரு மிருகத்தினுடைய பலியும் அதனுடைய கொழுப்பும் தேவனுக்கு பிரியமாக இல்லை இதை தான் நம் வேகத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம் உதாரணமாக ஓசியா ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு எனக்கு பலி வேண்டாய்யா நீங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் போதும் நீங்கள் இறக்கும் உள்ளவர்களாக இருந்தால் போதும் நீங்கள் தேவனை அறிகிற அறிவுடைய மக்களாக இருந்தால் போதும் என்று சொல்கிறார் அதே வண்ணமாக ஏசியா முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம் உங்கள் பலிகளின் திரல் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பலிகள் எனக்கு பிடிக்கவில்லை என்று கடவுள் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் காரணம் பலிகளின் நோக்கத்தை மனிதன் தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சான் இன்னைக்கு கூட பாருங்கள் இன்றைய நவீன உலகத்தில் மனுஷனுக்கு அவன் செய்கிற பாவத்துக்கு தக்கதாக இவ்வளோ தொகை செலுத்தணும்னா செலுத்திட்டே இருப்பான் அதனால் தான் முடியை கொடுக்குறான் பொருளை கொடுக்குறான் ஏதாவது ஒன்று ஈடாக செய்து பார்க்க கொடுப்போம் உயிர் மட்டும் கொடுக்க மாட்டான் மனுஷன் இல்லையா ஆக உயிருக்கு நிகராக இன்னொரு உயிரை கொடுக்க முடியாது புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது கலாத்திய நிருபம் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்குது நம்ம கலாத்தியர் படிக்கும்போது மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் புத்தி இல்லாத கலாத்தியரை நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரதிட்சியமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டார் என்ற அந்த நற்செய்தி இயேசு நம்முடைய பாவத்திற்கான பிராய்சித்தம் என்ற நற்செய்தியை நன்றாக தெரிந்து கொண்டிருந்த கலாத்திய கிறித்துவ மக்கள் யாரோ எதையோ சொல்ல அதிலே மயக்கம் அடைந்து அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக மாறி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் தே ஆர் ஒபே நாட் த ட்ரூத் கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ ரிலிஜன் ஒபேயிங் காட்ஸ் ட்ரூத் அதாவது சத்தியம் என்பது கடவுளை சார்ந்த விஷயம் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சத்தியம் என்று நாம் பார்க்குறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் உங்களுடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது அவைகளால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று யோவான் பதினேழு பதினேழில் நம்ம படிக்கிறோம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இன்றைக்கு கிறித்தவ சமயம் அல்லது மார்க்கம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு மயக்கத்தில் ஒரு உணர்வில் போய்கொண்டிருக்கு அதாவது அவங்கவுங்க தங்களுடைய மனசாட்சியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உணர்ச்சியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போற வழி சரி என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே யுகம் என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அப்படியே கூட்ட கூட்டமா மக்கள் மயக்கத்தின போயிட்டாங்க குறிப்பா பரிசுத்தாவை குறித்து பேசுகிறவர்கள் மத்தியில் மயக்கத்துக்கு அளவே கிடையாது அவர்கள் சத்தியத்தை கிலோ கணக்கில் என்னன்னு கேட்குறாங்க ஏன்னா சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உணர்வுகளுக்கு கீழ்ப்படிந்து கனவுகளுக்கு கீழ்பிடிந்து பொய்த்தீர்க்குதர்களுக்கு கீழ்ப்படிந்து பொய்யான சாட்சிகளை ஏற்றுக்கொண்டு நம்புகிற ஒரு உடைந்த மனசாட்சி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்காங்க கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மீண்டும் கேட்கிறார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் கலாத்தியர் மூன்று ஒன்றில் உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார் கலாத்தியர் ஐந்து ஏழுல உங்களை தடை செய்தவன் யார் நண்பர்களே இன்றைய கிறித்தவம் மயக்கத்தின் கீழ் இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம் தடை செய்கிற மனிதன் காலின் கீழ் இருக்கிறது வேதத்தை எடுத்து படிப்பதும் அதன்படி நடப்பதும் மனிதர்களுக்கு விருப்பம் இல்லை பைபிளை படிப்பார்கள் அவளுடைய சொந்த நம்பிக்கையோடு தேவனுடைய தீர்மானத்தை அறியாதவர்களாக இன்றைக்கு எது அவசியம் என்பதை கவனிப்பதில்லை ரட்சிப்பை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக அந்நிய மொழி பேசுவதை குறித்து கவலைப்படுகிறார்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பதிலாக ஏதாவது அற்புத அடையாளங்களை செய்யலாமா என்று எதிர்பார்க்கிறார்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து தரிசனத்தோடு வாழ்வதற்கு பதிலாக பூலோகத்தில் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை எல்லா பொருளையும் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் நூறு சதவீதம் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்வது எப்படி என்று யோசிக்கிறார்கள் ஆகவே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் போனார்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போன மக்கள் பலிகளை செலுத்துவலை போல் இருக்கிறார்கள் அதாவது சபைக்கு நாங்கள் ஒழுங்காக தசம்பாவம் கொடுத்துருவோங்க யார் வந்தாலும் நாங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டோம் யாரையும் நாங்கள் குறை சொல்லி பேசவும் மாட்டோம் எங்களுக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் இது ஒரு மயக்க நிலை இது ஒரு மயக்க நிலை விக்ர காரணோடு ஐக்கியமாக இருக்க முடியாது பர்சுத்தாவிக்கு விரோதமாய் போய்சி விழுதுவோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியாது புதிய ஏற்பாட்டு வசனத்தை கொஞ்சம் குறையவோ கூட்டவோ போதிக்கிறவர்களோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியாது கத்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய வருகை தவறாக பேசி கொண்டு நாம் ஐக்கியமாக இருக்க முடியாது பூமியில் பாடுகள் இல்லாமல் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பேசுதலோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியாது தேவனுடைய வார்த்தையின்படி நடவாத எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்யும்படி சுவிசேஷத்தினாலே அந்த தீர்ப்பை செய்யும்படி இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ரெண்டு திசுலோனிக்க முதலாதிகார எட்டு ஒன்பது வருஷங்களை வாசிக்கிறோம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத மக்கள் மீது தேவனை அறியாத மக்கள் மீது நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்யும்படி இதோ இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனுள்ள அக்னியோடு வருகிறார் நண்பர்களை இந்த நாளில் நீங்கள் பலிகளை செலுத்துகிறது போல் உங்களுக்காக ஒரு திட்டங்களை நீங்களே தயார் பண்ணி நான் உபவாசம் எடுத்துட்டேன் நான் தசம்ப கொடுத்துட்டேன் நான் கூட்டத்துக்கு போயிட்டேன் நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டேன் நான் வந்து காலைல ஒரு சாப்டர் படிச்சுட்டேன் பைபிளை என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் இது வந்து பலி கொடுக்கறதுக்கு சமமாக இருக்குது ஏன்னா உங்களால் முடியுதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்பிடிந்தீர்களா என்பதுதான் கேள்வி ஆகவே ரோமர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்திலே இப்படி நம்ம படிக்கிறோம் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும் சத்தியத்துக்கு இவர்கள் கீழ்பிடி ஆனால் சண்டை போடுகிறவர்களாக தாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று எண்ணுகிறவர்களாக அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் மீது உக்ரக கோபாக்கினை வரும் ஆகவே ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசந்திரை வாசிக்கிறோம் தேவன் அவனவனுடைய கிரிக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் ரோமர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசந்திரை வாசிக்கிறோம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை நண்பர்களே நீங்கள் கீழ்ப்படிதலை நம்புகிறீர்களா அல்லது பலி கொடுத்தலை நம்புகிறீர்களா பலி என்பது நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டில் அப்படி செய்தார்கள் ஆகவே உங்கள் பலிகள் மீது எனக்கு பிரியமில்லை உங்கள் பலிகள் எனக்கு என்னத்துக்கு நான் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தின் மேல் பிரியமா இல்லை என்று சொல்கிறார் ஆகவே தெர் இஸ் நோ மோர் சாக்ரிஃபைஸ் பை யுவர் பேமெண்ட்ஸ் காட் எக்ஸ்பெக்ட் டோட்டல் ஒபீடியன்ஸ் முழுமையான கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது இதை ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இந்த பதினைந்தாவது அதிகாரத்தில் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சவுலுக்கு தீர்க்குதரிசி ஆகிய சாமுவியல் மூலமாக ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது நீ போய் அமலேக்கியரை முற்றிலுமாக நிராகரித்து அவர்களை கொன்று போட்டு இஸ்ரேலுக்கு வேண்டிய வெற்றியை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது ஆனால் இந்த அரசன் அந்த தீர்க்கதரிசியினுடைய கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதாக சென்று அந்த போரில் வெற்றி பெறுகிறான் ஆனால் போரில் வெற்றி பெற்ற பிறகு எல்லாவற்றையும் நீ நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தை மீறி சில காரியங்களை செய்துவிட்டான் இப்பொழுது சாமியல் தீர்க்கதரிசி அங்கே வந்து அவனை பார்த்து நலம் விசாரிக்கிறார் அப்பொழுது கேட்கிறார் சவுலே என்னுடைய காதுகளில் ஆடுகளின் சத்தம் கேட்கிறது ஓ அதுவா அது ஆண்டவருக்கு அந்த கொழுத்த ஆடுகளை நான் பலி கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்கிறதே ஓ அதுவா அந்த அரசனை ஜனங்களுக்காக நான் காண்பிப்பதற்காக கொண்டு வந்தேன் இங்கே சவுல் தான் சொல்கிற ஒரு நியாயமான பதில் ஏற்புடையதாக இருக்கும் என்று எண்ணினான் கடவுள் அங்கீகரிப்பார் என்று எண்ணினான் தெற்கு ஒத்துக்கொள்வார் என்று எதிர்பார்த்தான் ஐயோ கடவுளுக்காகத்தானே நான் இந்த பலியை கொண்டு வந்தேன்னு சொன்னான் இன்றைக்கு கூட மக்கள் இப்படிதான் இருக்காங்க கடவுள் பேராலேயே கடவுளுக்கு துரோகம் பரிசுத்தாவின் பேராலேயே பரிசுத்தாவிற்கு விரோதமான வாழ்க்கை பரிசுத்தாவுக்கு விரோதமான பேச்சு பரிசுத்தாவை கற்பிக்காதவைகளை சொல்லும்படியான துணிகரம் பொய் நண்பர்களே இது ஏற்றதல்ல இப்படிப்பட்ட மக்கள் தேவனி ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது அப்பொழுது சவுல் தன்னுடைய கீழ்ப்படியாததை கீழ்ப்படிதலாக அவனுக்கு காண்பித்தான் சாமில் சொன்னா பலிகள் அல்ல கீழ்ப்படிதல் எனக்கு அவசியம் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பலிகள் அல்ல கீழ்ப்படிதல் சவுலே என்று சொன்னான் இதை ஒன்று சாமியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதனாலே சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் அவனுடைய ராஜ்யமானது அவனுடைய வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே பலிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது பிரியமான தேவன் நம்மை முற்றிலுமான ஒரு கீழ்ப்பிடிதலை காண்பிக்க முடியாது பார்க்கிறார் அதாவது கிறிஸ்டியானிட்டி நம்ம சொல்கிறோமே இந்த கிறித்தவம் கிறித்தவம் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய இறுதியத்திலிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ ரிலிஜன் தட் காட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி மேன் மஸ்ட் ஒபே ஃப்ரம் தட் மேன்ஸ் ஹார்ட் அந்த மனிதனுடைய இறுதியத்திலிருந்து சும்மா மேலே பாசாங்காக அப்படி காட்டுற மாதிரி காட்டிட்டு கையாட்டுற மாதிரி ஆட்டிட்டு போகிறதல்ல முழுமையான இறுதிய பூர்வமான கடவுள் கடவுளை எதிர்பார்க்கிறார் அதனால்தான் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு உபதேச சட்டம்னு சொன்னால் அந்த போதனைக்கு உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு கவனிங்கள் மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்த மனிதன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறான் ஆகவே தேவனுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்த அந்த மனிதன் அந்த உபதேச சட்டத்திற்கு நின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக இருக்கிறான் ரோமர் ஆறாம் அதிகாரம் எப்படி ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ஆகுவதும் எப்படி ஒரு மனிதன் நீதிக்கு அடிமையாக இருப்பதும் என்ற விஷயம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ரோமர் ஆறாவது அதிகாரம் முதல் நாலு வசனத்தில் ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுடனே உடனே அவருடைய மரணம் அடக்கம் உயர்த்திடுதலே நாம் பங்கு கொள்கிறதுனாலே நாம் விடுதலையாகி கிறிஸ்து கூட நீதியை அடைகிறோம் பழைய ஒழிந்து போயிற்று நாம் புதிய சரீரமாக மாற்றப்பட்டோம் இந்த மாற்றம் நன்றி இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையில இருக்கிறீர்கள் சத்தியத்துக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அப்போ நடப்படிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அப்போசிரர்கள் எருசலேமில் இருந்த ஆசாரியர்களையும் மற்றவர்களையும் இப்படி கேட்டாங்க சகோதரர்களே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாங்கள் மனுஷருக்கு அல்ல தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி இன்றைக்கு கூட நீங்கள் எந்த ஒரு காரணத்திலும் எவ்வளோ பெரிய ஜிப்பா போட்டிருந்தாலும் அங்கி போட்டிருந்தாலும் குல்லா போட்டிருந்தாலும் இதையெல்லாம் பார்த்து நம்ம ஏமா வந்துடக்கூடாது எவ்வளோ பெரிய மேடையில் பேசுகிறவர்கள் அது முக்கியம் இல்லை நமக்கு சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தோமா ஆகவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கு தேவனுக்கு மட்டும் அல்ல குடும்பத்தை எடுத்துக்கும் மார்க்கம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு போதனையை கொடுக்கிறது ஒரு கால அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அந்த பெண் ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறவங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இல்லை இந்த வேதாவும் அதை போதிக்கிறது மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கணவன் ஆனவன் மனைவினிடத்தில் முன்மையாக அன்பு கூற வேண்டும் என்றும் வேதாம் கூறுகிறது இதை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நான்கு வசனங்களை நம்ம படிக்கிறோம் ஆக கணவன் மனைவி இடையிலே கூட அந்த கீழ்ப்பிடிதல் அவசியமாக இருக்கிறது சரி பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர்கள் மத்தியில் எப்படின்னு கேட்டீங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதல் வசந்தத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்திற்குள்ளே கீழ்ப்படியுங்கள் அங்கே பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கு சரி ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் பம்மிட்டு போகக்கூடாது எபேசேர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல நாம் வாசிக்கிறோம் வேலைக்காரர்களே உங்கள் எஜமானர்களுக்கு நீங்கள் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள் அதே போல ஒரு விசுவாசி தன்னுடைய போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும் எப்பிர பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல வாசிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆகவே மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்புடைய வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்புடைய வேண்டும் வேலைக்காரர்கள் முதலாளிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் விசுவாசிகள் தங்கள் போதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த ரூட்டை மாற்றுறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்த அடிப்படை சட்டத்தை மீறினதனால்தான் கிறித்தவம் இன்றைக்கு இத்தனை கேடுகட்ட நிலையில் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று ரெண்டாயிரம் பிரிவுகளாக இருக்கிறாங்க இந்த நாட்டில் நூற்றி ஆறு கோடி மக்கள் அதில் மூன்று சதவீதம் தான் கிறித்தவர்கள் காரணம் என்ன நாம் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்வதற்கு பதிலாக வேறொன்றை சொன்னோம் சத்தியத்தை பேசுவதற்கு பதிலாக வேறு ஒன்றை பேசுகிறோம் இயேசு கிறிஸ்து அறிவித்த பிரகாரமாக சத்தியத்தை அறிவிப்பதற்கு பதிலாக வேறு ஒன்றை அதில் சேர்த்து சொன்னோம் ஆகவே குழப்பம் வந்தது சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் புலி இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவரை பற்றி நாம் படிக்கும்போது சில தகவல்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது உதாரணமாக எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஏழு முதல் பத்து வருஷங்களில் நீங்கள் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் அவர் குமாரனாக இருந்தும் கவனிகள் பட்ட பாடுகளினாலே கவனிகள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படி இயேசு கிறிஸ்துவும் கூட பூமியில் இருந்தபோது தன்னுடைய தகப்பனாகிய பிதாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற ஒருவராக இருந்தார் அதனால்தான் பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்களை வாசிக்கிறோம் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் ஆகவே தாழ்த்தின அவரை தேவன் உயர்த்தி வானோர் பூதரத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் இயேசுவை கத்தர் என்று அறிக்கையிடும்படியான மேலான நாமத்தை தந்திரளினார் என்று வாசிக்கிறோம் புரியுமா நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது சத்தியத்திற்கு தேவனுடைய திட்டமாக இருக்கிறது வித்தவுட் ஒபீடியன்ஸ் யுவர் சால்வேஷன் கே நாட் பி கம்ப்ளீட்டட் அடுத்தது சில மக்கள் ஒரு வரத்தை பெறுவதற்கு ஒரு குணத்தை அடைவதற்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப அவசரம் காட்டுவாங்க ஆனால் கீழ்ப்படிதலை காண்பிப்பதற்கு மட்டும் ஏதாவது ஒரு நொண்டி சாக்குகளை சொல்வாங்க இன்னைக்கு நேரம் சரியில்லை நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு நண்பர்கள் அப்படி இல்லை டிலேடு ஒபீடியன்ஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் டிசொபீடியன்ஸ் காலம் தாழ்த்தின கீழ்ப்படியாமை கூட கீழ்ப்படியாமையாகவே இருக்கும் ஆகவே நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் ஒரு வசனம் தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தருளினார்கள் தருகிறார் அவருக்கு கீழ்படுகிற மக்களுக்கு ஆனா இன்னைக்கு சத்தியத்திற்கு கீழ்படியாத மக்கள் பரிசுத்தாவிலே கெக்களிக்கிறார்கள் கொக்கரிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் குதிக்கிறார்கள் நடனம் பண்ணுகிறார்கள் பொய்களை கூறுகிறார்கள் பொய் சாட்சிகளை பேசுகிறார்கள் கடவுளை நேரடியாக பார்த்ததாக சொல்கிறார்கள் என்ன வேணாலும் சொல்றாங்க அவர்களுக்குள் எப்படி இருக்க முடியும் பரிசுத்தாவி இது நீங்க யோசித்து பார்க்கணும் பரிசுத்தாவியினுடைய குணம் பரிசுத்தமாகவும் பரிசுத்த வேத வசனங்களுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய இதாகவும் வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் மறுதளிக்கிறதாக இருந்தால் அது பரிசுத்தாவினுடைய செய்கை அல்ல கிறிஸ்து நமக்கு போதிக்காதவைகளையும் அப்போஸ் நமக்கு எழுதாதவைகளையும் ஆதி கிறிஸ்தவர் பின்பற்றாதவைகளையும் நாம் கைகொள்கிறவர்களா இருந்தால் நாம் சத்தியத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமற் போய் மயக்கத்தில் வாழ்கிறவர்களா இருப்போம் ஞாபகம் கலாத்தியர் மூணு ஒன்றில் என்ன படித்தோம் புத்தி இல்லாத கலாத்தியரே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் ஒரு ஆளுக்கு மயக்கம் வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா அப்படி தான் இருக்குது இன்றைக்கு மதம் அதே போல் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படி உங்களை தடை செய்தவன் யார் என்று கலாத்தியர் அஞ்சு ஏழில் நம்ம பார்த்தோம் நண்பர்களில் இந்த நாளில் நீங்கள் பலிகளை செலுத்துகிற மக்களாக இருக்க போகிறீங்களா இறுதியத்திலிருந்து தேவனுக்கு கீழ்ப்பிடுகிற மக்களாக இருக்க போறீங்களா கிறித்தவம் இன்றைக்கு பலிகளை செலுத்தி தப்பிச்சிட்டு போகலான்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மார்க்கமாக இன்றைக்கி மாறிட்டு வருது ஏதோ ஒரு சில கடமைகளை மத ரீதியாக செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஒழுங்கான ஆள் நான் ஒழுங்காக தான் இருக்கேன் என் மனசாட்சியை தொட்டு பார்க்குறேன் என் மனசாட்சியை சொல்லுது இதையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது உங்கள் மனசாட்சிக்கு மேலே தான் ஏசுது கிருஷ்ணனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சிக்கு மேலே தான் பரிசு தாவியானவர் உங்கள் மனசாட்சிக்கு மேலே தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது ஆகவே தேவனுடைய வார்த்தை பரிசு தாவி ஏசும் ரத்தம் இவங்களுக்குள்ளே வாழ்வது தான் கிருத்தம் உணர்வுகளின் கீழே கிறித்தவத்தை நாம் தேடவும் கூடாது பார்க்கவும் கூடாது இனக்கே உணர்வுகளின் கீழே வருகிற ஒரு கிறித்தவத்தை எங்கும் தலைவரி கோலமாக நம்ம பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியில் நீங்கள் சவுளை போல பலிகளை கொடுக்க நான் ஆடுகளை கொண்டு வந்தேன் என்று சொல்ல போகிறீர்களா அல்லது மனப்பூர்வமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி நீதிக்கு அடிமைகளாக இருக்க போகிறீர்களா இவர்களை சிந்தித்து பார்க்கத்தக்கதாக இந்த திருமறை நேரம் என்ற இந்த வான்வழி வகுப்பு உங்களை அன்போடு அழைக்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அங்கே கிறித்தவர்களாக வாழுங்கள் நீங்கள் அங்கே உங்களுடைய வேத வசனத்தை கொண்டு நடந்து கொள்ளுங்கள் ஆகாய விரிவில் ஆண்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் இது ஒரு கடைசி காலம் இது ஒரு கடைசி யுகம் இப்பொழுது இருக்க உலகம் தீப்பற்றி எரியப் போகிறது ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தியை மனதில் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படுகிற இருக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் இறக்கமுள்ள தகப்பனே மனிதர்கள் எங்கும் உள்ள மனிதர்கள் உமக்கு கீழ்ப்படியும்படி உமது வார்த்தைகளை அவர்களுக்கு தந்திருக்கிறேன் அவர்களது உணர்ந்து ஒப்புக்கொள்ளும்படி அவர்களுக்கு தயவு செய்திடலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு அவர்களை ஆயத்தமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசு தனியாக நல்ல பிதாவே வணக்கம் திருமறை நேர நேர்களே இந்த நாளில கீழ்ப்பெடுகளை பற்றி செய்ய நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் வீட்டில் வந்து ஒரு கல்லூரியில வசனங்களை படிப்பது போல தெளிவாக வசனங்களை பகுத்து போதிக்கிற நிகழ்ச்சியாக திருமறை நேர நிகழ்ச்சி இருப்பதாக நீங்கள் சொல்லுகிற கருத்துகளுக்காக பாராட்டுகிறோம் உங்களுடைய குறிப்புகளை நாங்கள் ஆலோசித்து அதுக்கான பதில்களை அனுப்பி கொண்டு வருகிறோம் உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நிச்சயமாக தேவனுடைய கிருவை உங்கள் மேல் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து வேத வசனத்தை ஆழமாக கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் கருத்துடைய வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற நீங்கள் நிச்சயமாக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் வலியா கீழ்ப்படிதலா எது அவசியம் அதாவது வேதாந்திலே சொல்லப்பட்ட வசனங்களிலிருந்து இன்று செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி பலியா கீழ்ப்படிதலா எது அவசியம் சிந்தித்து இந்த கேள்விக்கான பதிலை உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுக்கான பரிசுகள் ஆயத்தமாக இருக்கிறது தேவ சமாதானமும் கருவையும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு குமரன் நகர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு இரண்டு தொலைபேசி எண் இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு